எதுக்கு உதவும்? ஹதீஸ் ரசூலுன்னா லா யுஸ்லிஹு லா யுஸ்லிஹு அத்தஆம் இல்லல் மில்ஹ் லா யுஸ்லிஹு அத்தஆம் உணவு சுவைக்காது உப்பு இல்லாவிட்டால் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமொழி மாஷார் அங்க என்ன இல்லை சாரட்டி இல்லை உப்பு இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்கள் மாஷால்லா என்ன நாம விளங்கணும்னு சொன்னா அது முதல் விஷயம் என்ன இங்க சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய மஹப்பத் முக்கிய மாஷால். காரணம் என்ன? பெரிய வழி பெரிய அவுலியா இப்ராஹிம் இப்னு அதஹம் அல் பல்ஹ் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ராபியா பசனியுடைய மகாம் உயர்றதுக்கு யாரு காரணம்? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். ரபியா பசனி யார் மாஷால்லா? மஹப்பத்த கல்புல புடிச்சாதான் என்ன வராங்க ஈமான் சரியாகும் மாஷா அல்லா. ஈமான் சரியானாதான் அல்லாஹ் விட்டு அவுலியாக்களையும் அவுலியாக்களை விட்டு அல்லாஹ்வையும் பிரிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னது நமக்கு புரியும் மாஷா. குர்ஆன் யாருக்கு புரியும் மாஷா அல்லா? மூமினுக்கு தான் புரியும் மாஷா அல்லா. குர்ஆன் யாருக்கு புரியும்? மூமினுக்கு தான் புரியும் மாஷா அல்லா. காரணம் என்ன? மூமினுக்கு சந்தேகம் வராது. எடுத்த எடுப்புடைய மாஷா தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹிங்கிற மாஷா அல்லா. முதல் ஷரத்து என்னது? இதுல ரைபு யாருக்கு வரலையோ சந்தேகம் யாருக்கு வரலையோ அவருக்கு தான் என்ன செய்யும் நாஃபியா இருக்கும். அவருக்கு தான் இது பிரயோஜனம் அளிக்கும். அவருக்கு தான் இது பாக்கியம் உள்ளதா இருக்கும். அவருக்கு தான் மாஷா அல்லாஹ் என்ன பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் மாஷா அல்லாஹ். அப்போ அவுலியாக்களுடைய மர்த்தபா என்ன மாஷா அல்லாஹ்? தர்காசிற்கு போன உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முன்னாடி ஓத வேண்டியது எது மாஷா அல்லாஹ்? யா சாஹிபன்னா ஒரு குடி நாஸ். யா சாஹிபன்னா ஒரு குடி நாஸ். இந்த மாஷா அதுல எல்லாம் வந்துருச்சு. ஹம்து ஸலவாத் துஆ எல்லாம் வந்துருச்சு மாஷா. எல்லாம் வந்துருச்சு மாஷா. அது தெரியாததுனால தான் நமக்கு இங்க என்ன ஆகுது எல்லா குழப்பமும் வருது. குழப்பம் எல்லாம் நீங்கி மாஷா அல்லாஹ் தெளிவான உள்ளத்தோடு எஜமான் காதலுடைய பாதுஷா நாயகம் நம்மை ஆக்கி தர வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்துல தான் மாதிரி ரசூல் சுலகத்துலாப்பா நாயகம் யாசாஹிபட்டா மூலிகுள்ளி நாசிரியில என்ன ஜெயிக்கிறாங்க மாஷா அல்லாஹ் ஃபி ஸம்இ வல்லாஹ் ஹுஸ்னில் பாஸரி. நாயகமே என்னுடைய கேள்வி பகர்வை எல்லாத்தையும் நல்ல அழகுள்ளதாக அழகான என்ன பார்க்க நல்ல விளைவலை அப்படியா நல்ல ஒழுங்கா விளங்குறதாக உள்ளத உள்ளபடி விளங்குற மாதிரி. தம்பி கையாளி ஒரு கையாளி என்ன சமீப லாதாவ ஹுஸ்னில் பாஸ்ரி என்ன நல்ல உள்ளத உள்ளபடி விளங்குற மாதிரி உள்ளத ஹக்க ஹக்கா விளங்குற மாதிரி ஹக்க என்ன ஹக்கா விளங்குற மாதிரி மாஷா ஹக்கை ஹக்கா விளங்குற மாதிரி மாஷா. குழப்பம் இல்லாம எப்ப ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ குழப்பம் வந்துருச்சோ வாழ்க்கை கூட குழப்பமா தான் இருக்க அவனுக்கு. சந்தேகத்தை போல பெரிய வியாதி ஒண்ணும் கிடையாது. வஸ்வசா போல பெரிய வியாதி என்ன ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஷைத்தான் அல்லாஹ் என்ன சொன்னா மனிதர்கள் உள்ளத்துல சந்தேகத்தை போடுவேன்னு சொன்னான். அல்லதி என்ன செய்ய வேணா சந்தேகத்தை போட்டு குழப்ப வேண்டாம். சந்தேகம் போல பெரிய வியாதி ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த சந்தேகங்கிற வியாதி எப்ப நம்மகிட்ட நீங்குதோ அப்பதான் நமக்கு என்ன மாசால நஜாக வாழ்க்கையில கிடைக்கும். வாழ்க்கையில சந்தேகம் நீங்கினாதான்
பிள்ளைகள் பேர்ல தாய் தந்த சந்தேகம் படக்கூடாது, மனைவி பேர்ல கணவன் சந்தேகப்படக்கூடாது, கணவன் பேர்ல மனைவி சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டா அந்த குடும்பம் என்ன, உருப்பட்ட மகள் தான். அப்ப என்ன இங்க தஸ்வீஸ், வஸ்வசா, குழப்பம். குழம்புனவ எத்தனை கோடி வச்சிருந்தா பிச்சைக்காரமா தான் இருக்கும். காரணம் என்ன, அவனுக்கு எதிரையும் அவன் மனசு என்ன செய்யாது, ஜாதி அவன் விடாது, எதை எடுத்தாலும் குழப்பமா இருக்கும். ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சதுமா இருப்பான். முஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 1000 ஆலிம்களை வச்சு நான் என்ன செய்வேன், 1000 ஆலிம்கள் 1000 விதமான சுவால் என்று கேட்டா என்ன செய்வேன், அதுக்கு தக்க ஜவாபு சொல்லிடுவேன். ஆனா ஒரு ஜாஹிர்ட்ட நான் தோத்துக்க வேண்டாம். 1000 ஆலிம்கள் என்ற சுவால் செஞ்சா நான் பத்து ஜாதி ஆக்கிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன். ஆனா ஜாஹிர்ட்ட நான் என்ன செய்வேன், அவுட் ஆயிடுவேன். காரணம் என்ன, அவன் கற்புல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், அவனுக்கு தெரியாது. ஆனா தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்க மாட்டா, தெரிஞ்ச மாதிரி இருப்பான். அப்ப அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன மகனே பகதாரு ஜனங்களுக்கு நீங்க ஹக்க சொல்லுங்க, உபதேசம் செய்யுங்க சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி யார் சொல்லுங்க, அஜமான நாயகமே, நான் அஜமியில நான் எப்படி இங்க பேச, எல்லாம் அரபி நல்ல அரபி பேசுறவங்க. உடனே எஜமா சல்லாஸ் அப்படியா பாதி தரங்க, 7 தடவை மாசாலா நாய் சலாசன் ஒம்பிருந்தான் துபாய் திருக்காட்சி முடிஞ்சு. அடுத்த மாசால யார் வர்றா, அது பக்கம் சித்திக்கு நாம இல்லை, சீதனா அலிகரம் உருவாக்கும். யார் சீதனா அலிகரம் உருவாக்கும், புரிஞ்சா? அசத்த அலி நாங்க வந்து என்ன மானே, ஏன் சொல்லலை இன்னும் ஞானத்தை எல்லாம், ஜமானே நான் அரபி அல்லாதா, நீங்க உள்ள அரபி அல்லாதான் எப்படி பேச, பாதி தரங்க. அலி அலிஸ்லாம் அதப ரசூலுக்காக 6 தடவை உமிழ்ந்தாங்க, மாஷா நாய் சலாஸ்லாம் 7 தடவை உமிழ்ந்தாங்க, அலி அலிஸ்லாம் 6 தடவை உமிழ்ந்தாங்க, மாஷா 6 தடவை உமிழ்ந்தாங்க, மாஷா. எங்க ஹவுசுல்லாலன் திருவாயில் சுபஹான் அல்லாஹ், ஹவுசுல்லாலன் அவர்களே சகுதுல்லா என்ன சொல்றாங்க, யா ஹவுசுல்லாலன் குல்ல தஹரி வல்ஹீனிங்கிறாங்க, மாஷா அல்லாஹ், காலமெல்லாம் தாங்கள் தான் ஹவுசுல்லாலம் எஜமானே, வேற யார் ஹவுசுல்லாலம் வரமாட்டாப்புல, மாஷால்லா ஹவுசுல்லாலம் நீங்க தான் ஹவுசுல்லாலம். இப்படி உள்ள ஹவுசுல்லாலம் சீதனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளிமயமான திருவாயிலிருந்து உமிழ்நீர் பெற்றவங்க, மாஷா ஹஸ்ரத் அலியுடைய முபாரக்கான உமிழ்நீர் எங்க இருக்குது, ஹவுசுல்லாலத்துடைய திருமேனியில அவர்கள் புனிதமான ரத்தத்துல கலந்து இருக்குது, மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கல்புல என்ன அவுலியாக்களை சரியாக விளங்கணும்னு சொன்ன மாஷா அல்லாஹ், ஒரு கண்ணாடியில என்ன குளிக்கும் போது சோப்பு போடும் போது சோப்பு தெரிஞ்சு கண்ணாடி கூட புகை மாதிரி போயிடுச்சுன்னா இப்ப உருவம் சரியா தெரியுமா, தெரியாது. நல்ல காத்தடிக்குது, இந்த ஆடி மாசத்துல காத்தடிக்கும் இல்ல கோலம் இருக்காது, அந்த மாதிரி என்ன அப்படியே மண்ணு பட்டு மண பூ மண அடி கண்ணாடி பூரா மண்ணா போயிடுச்சு, உருவம் தெரியுமா, தெரியாது. அது தொடச்சு விடணும், அதை தொடச்சு விட்டாதான் என்ன முகம் நல்லா தெரியும். அது மாதிரி யார் கருவுல என்ன அப்படியே போற போக்கல, போற போக்கல நிஃபாக் அப்படி அடிச்சிருக்குன்னு சொன்னா அங்க ஹக்கு பாத்து புரியாது, வாழ்க்கை முழுக்க என்ன அவனுக்கு அவஸ்தை தான், வாழ்க்கை முழுக்க அவஸ்தை தான். இந்த வாழ்க்கை முழுக்க அவஸ்தை இல்லாம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் சதகத்துல்லா அப்பா என்ன செய்யறாங்க, பாபி தூரி ஓமரி லாபி ஓமரி காசரி நாயமே அற்ப சொற்ப வாழ்வை நான் கேட்கல எஜமான், நிரப்பமான வாழ்வை, நல்ல தெளிவான வாழ்வை, நல்ல பேரும் புகழுமா வாழ்ற வாழ்வு. என் வாழ்க்கை எனக்கும் என்னோட சார்ந்தவர்களுக்கும்
yen kaalathila vaalbavargalukku enakku piragu varakkudiyavargalukku faayidhaava irukkanum nijamaana appadi ulla vaalkai thaanga aandavar subhanallah baasha naayagam eppadi pattu thambigalai ellam tharakkudiyavargala irukkranga subhanallah jalla jalala sayyidina shaul aamin baasha naayatha yaasaahi panna baithala sadagathul aappa naayagam ena தெய்வீக கண்ணாடம் எடுத்து காட்டுறாங்க யாருன்னு பாரு நாள்வன் அப்படின்னு சொல்லி தர்கா நிறைய இருக்கு. தர்கா என்ன நிறைய தர்கா இருக்கு. என்னது தர்கா தர்கா போற மாதிரி இல்ல. பாஷா நாயக்குடைய தர்பார் ஷெரீஃபு யார் எதுமா மாஷா இல்ல. நான் அங்க ஒரு தர்காக்கு போனேன், இங்க ஒரு தர்காக்கு போனேன். இந்த தர்கா டூர் போகும்போது அப்படி என்ன டூர்ல போய் டூர் அடிக்க போன அது அப்படி உள்ளவங்க நல்ல மாஷா இல்ல. எதுமா யாரு மாஷா இல்ல பாஷா நாயகம் பாபி தூளி உம்ரே லாபி உம்ரே காசு அப்படி தூளி உம்ரே லாபி உம்ரே காசு இது இது என்ன நீங்க நான் பண்ணதுல கார கேள அது நான் பண்ணதுல திருகா இருக்கு அங்க போய் ஏற முடியாது. காரணம் இதுக்கு உள்ள தர்பார் எது அது ஷெஹன்ஷாஹ மீரான் தர்பார் தான் மாஷா. எது பைத்துல் முகத்தஸ்ல தொழுனா 50,000 நன்மை உண்டுங்க. அதனால என்ன ஒரு ஆள் இஹ்ராம் கட்டிக்கிட்டு நான் பைத்துல் முகத்தஸ்க்கு போறேன்னு சொல்லி போய் தவறு செய்ய முடியுமா? அது முடியாது. அது கபூத்துல செய்து தான் போகணும். அந்த மாதிரி மாஷால என்ன பாபி தூடி உங்களின் லாபி உங்களின் காசு கேட்க எங்க வரணும் அது தாதருடையாக தான் வரணும் மாஸ்டர். வேற எங்கேயும் போய் கேட்க முடியாது மாஸ்டர். வேற எங்கேயும் போய் கேட்க முடியாது மாஸ்டர். நாகூர் சரீபுக்கு வந்து ஒருத்தன் அவன் வாழ்க்கையில மாற்றம் இல்லா காட்டி அவன் மூத்து வரைக்கும் வாழ்க்கையில் மாற்றம் கிடையாது மாஸ்டர். நாகூருக்கு வந்தவன் மாஸ்டர் யார் என்ன செய்ய மாட்டான் தோத்து போக மாட்டான். அவன் கல்புல ஈமானம் எகலாசம் இருக்கணும். அவருக்கு எப்படி சொர்க்க இல்லாம போகுமான்னு கேட்க முடியாது. அடுத்து என்ன குர்ஆன்ல ஒரு ஆள் பேர் இருந்தா அவர் சாதாரண ஆளா இருப்பாரா? பாய் குரான்ல தான் அபுல் அபுல பேர் இருக்கு. தபு அபில அபுல் சொல்லு அப்ப என்ன ஈமான் சரியா இருக்கணும். இஹ்லாஸ் ஒழுங்கா இருக்கணும் மாஷா. அல்ஹம்துலில்லா 464வது உருசு ஷரி குதுபுல் அக்தாப் ஹவுசுல் அஹ்பாப் சையிது சாதாத் ஜெயிதுல் காதாத் சாஹிபுல் கஷ்மி வல் கராமாத் முபத்திரல் ஆஹாத் மூசிரல் குர்பாத் தாஃபியல் பலியாத் மஜ்மால் ஹைராத் மம்பால் ஹசனாத் மதுஃபால் வசனாத் ஔசல் மஷாயிஃபீன் ஔசல் கௌனைன் வ சகலை ஔசல் ஃபுகராய் வல் லுஃபாய் வல் யதாமா வல் ஆசினல் மசாகீன் ஔசல் இஸ்லாம் இஸ்முஹு இஸ்முல் ஆலம் سيدنا شاہ الحمید میران سلطان سید عبدالقادر قادر اولیاء گنج سبائی گنج بخش بادشاہ صاحب الحسنی والحسینی نائکت اولیاء دربار شریف کو ماشاءاللہ ادمان رہ محبت اوڑ ماشاءاللہ بند ادمان آنڈر اولیاء نرائیوانا کربا کڑا چیتے بیٹھے امیم مربیم پیر لنگی حوکل دیوی دیوی تیرو پرپاد پشپنگلیل அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு இம்மையும் மறுமையும் ஒளிமயமான வாழ்க்கையாக ஆண்டவர்களால் ஆக்கி தரப்பட்ட எஜமான் ஆண்டகையுடைய இபாதுகளாக உஷாக்களாக அவர்களுக்கு ஒளிமயமான தலிகத்துல் கரீமே சேர்ந்த முரீதியங்களாக எஜமான ஆண்டவர்கள் நம்மையும் நம்முடைய உம்மா அப்பாவையும் நம்முடைய உடன்பிறப்புகளையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய
அஹ்பாபுகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் இன்னும் சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கையை சார்ந்து மஸ்ஜிதுக்கு தொட்டு மகளிர் வரையிலும் உள்ள அனைவர்களையும் எஜமான் பாதுஷானாயும் காதலோடைய ஆக்கிய அருள் புரிவார்களாக. மமா தௌஃபீக இல்லா பில்லாஹ் மாஷா அல்லாஹ். சிலசிலா சொல்லி ஓதி பாத்தியா ஓதுறது கேள்வி இருந்தவங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلى حضرة روح الوجود رحمة للعالمين حبيب الإله نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم بشر فكرم جل والله. إلى حضرة أمير المؤمنين رئيس البشرين مولى العالمين علي بن أبو طالب عليه الصلاة والسلام وإلى حضرة ملك الكونين والسكنين سلطان الدارين سلطان الشهداء المجتبى الكربلاء ابن الرسول قبض الفاطم شجاعة الحيدر أخ الحسن سيدنا حسين عليه الصلاة والسلام لحضرة سيد الساجدين أبو محمد علي زين العابدين عليه الصلاة والسلام وإلى حضرة إمام الحمام محمد باقر عليه الصلاة والسلام لحضرة بقية الله إمام جعفر الصادق عليه الصلاة والسلام وإلى حضرة إمام الملك والجن والإنس علي موسى القاضي عليه الصلاة والسلام وإلى حضرة إمام الدارين علي موسى رضا عليه الصلاة والسلام وإلى حضرة شيخنا معروف القرخي رضي الله تعالى حضرة شيخنا سر السختي رضي الله تعالى إلى حضرة شيخنا جنيد البغدادي رضي الله تعالى حضرة شيخنا محمد أبو بكر عبد الله الشبلي رضي الله تعالى حضرة شيخنا أبو العباس حامد الحسيني رضي الله تعالى حضرت شيخنا احمد بن عبد العزيز اليمني رضي الله تعالى حضرت شيخنا ابو الفرح محمد يوسف الطرطوسي رضي الله تعالى والى حضرت شيخنا ابو الحسن علي القريشي الحنداري رضي الله تعالى حضرت كتب الزمان الشيخ ابو سعيد المبارك المخدومي رضي الله تعالى الى حضرت الكريم كتب الرباني غوث السمداني محبوب السبحاني معشوق الرحماني قنديل النوراني هيكل السمداني صاحب الإشارات والمعاني أوس الكونين والسكنين وسيرتنا في الدارين أوس العالم سلطان محي الدين أبي محمد الشيخ معلم سيد عبد القادر الحسن والحسين جيلان بغداد قادري رضي الله تعالى اللهم احمينا بحمايته وارحمنا بعنايته وامدنا بمدده وامدنا بمدده وامدنا بمدده وانفعنا ببركاته وانفعنا بمحبته واشرنا بزمرته ونمل قلوبنا فؤادنا ارواحنا أهواناتنا وذياتنا بنوره واصل مرادنا بكراماته واصل مرادنا بكراماته واصل مرادنا بكراماته وإلى حضرتي ابن غوث العالم خليفة غوث العالم تاج الأقطاب غوث العلماء سيد السادات سيدنا عبد الرزاق تاج الدين القادري رضي الله تعالى وإلى حضرتي سيدنا عبد الله القادري رضي الله تعالى وإلى حضرتي سيد إبراهيم الحسيني القادري رضي الله تعالى وإلى حضرتي سيدنا جعفر أحمد الحسيني القادري رضي الله حضرة سيدنا علي حسن القادري رضي الله تعالى حضرة سيدنا محمد القادري رضي الله تعالى حضرة سيدنا محمود القيل حضرة سيدنا عبد الغفار الصديق القادري رضي الله تعالى حضرة سيدنا محمود القادري رضي الله تعالى حضرة شيخنا عبد الرزاق القادري رضي الله تعالى حضرة شيخنا عبد الوهاب القادري رضي الله تعالى وإلى حضرة شيخنا قاضي بني إسرائيل القادري رضي الله تعالى
المسيحنا عبر فتح هداية العشاء صوفي سرمست القادرين رضي الله تعالى وإلى حضرة الشيخنا حاج حضور سيد ظهور القادرين رضي الله تعالى لحضرة الشيخنا أشرف الأقطار غوث الأباء سيد السادة سيدنا الشاه سيد محمد غوث قادري شطاري صاحب القوادري رضي الله تعالى وإلى حضرة الأفضل الأقدس علي الأمين كتب الأقطاب وغوث الأباب سيد السادات سيدنا غوث العالم اسمه اسم العالم سورة اسم العالم شاول حميد ميران سلطان ميران محي الدين أمين محمد السيد عبد القادر القادر أولياء بن السبعي جند بخش بعد سنة صاحب الحسن بن حسين خذ بيدنا خذ بيدنا خذ بيدنا خذ بيدنا خذ بيدنا وامددنا 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 وعيننا 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 وادركنا 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 وارشدنا 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 بحق ابنك الكريم نورك العلي العظيم قرة عينك الكريم سلطان وشاهد برهان حقائق شاهد ولا شاهد سيد محمد يوسف صاحب عارف الله قبل القادر ومن سيدا سيد سلطان بن بيان صاحب رضي الله تعالى عنهما الى شيخنا القطب الشيخ صدق رضي الله تعالى الى شيخ المشايخ شيخ ابراهيم القادري رضي الله تعالى وإلى حضرة شيخنا أستاذ الملك والجن والإنس شيخ سليمان قادري رضي الله تعالى وإلى حضرة قدوة الأولياء زبدة الأسبياء إمام الأتقياء كتب الزمان ماضيه الرسول شيخنا شيخ مرنم الشيخ صدقة الله القادري رضي الله تعالى وإلى شيخنا قادر القلادة شيخ محمد ربي القادري رضي الله تعالى هذا شيخنا أمير علماء شيخ سليمان القادري رضي الله تعالى وإلى شيخنا بحر بن سيد أحمد ولي الله القادري رضي الله تعالى وإلى شيخنا ماضي السبتين السيد محمد إمام العروس القادري رضي الله تعالى وإلى شيخنا مربينا مزكينا مرشدنا حادنا الآخذ بأيدينا القطب الظاهر والباطن القطب الدهر مولى القوم سيد عبد القادر صاحب الخلوة رضي الله تعالى وإلى حضرة شيخنا مربينا مرادنا مرشدنا جدنا الآخذ بأيدينا القطب الكبير سيد محي الدين الحسيني القادري رضي الله تعالى وإلى حضرة شيخنا الولي الأكبر سيد الشاه الحميد الحسيني القادري رضي الله تعالى وإلى حضرة شيخنا مربينا مرادنا مرشدنا العارف بالله الكامل الرباني والصارب الصوفي سمداني والمكاشف النوراني فاني في الرسول السكليني خطايا قادر أولياء الشاه سيد محمد يوسف الحسيني القادري رضي الله تعالى اللهم اشرح صدورنا للإسلام ونفر قلوبنا بنور الإيمان ونفر قلوبنا بنور الإيمان ونفر قلوبنا بنور الإيمان وادنا سبل السلام وادنا سبل السلام وادنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور اللهم زد نورنا وزد سرورنا وزد حضورنا وزد معرفتنا وزد نعمتنا وزد محبتنا وزد عشقنا وزد شوقنا وزد ذوقنا وزد علمنا وزد عملنا يا مولانا مولانا برحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره وفي الحسنه وقنا عذاب النار ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا يا مولانا يا الله يا قادر يا قادر يا قادر يا قادر يا قادر إنا نسألك أن تقضي من جميع حاجات كلها في الدار بخير فضل برحمتك يا أرحم الراحمين بحرمة الفاتحة. الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا
السلام عليكم.